हलो फ्रेंड्स वेलकम टू मलदी समेल इनकी नम्बर किचन डिफ्रंटान स्रेक्फास्ट रेसिपी एप्ली पाकला इड्ली दोसा मुड़ा इतपोल ट्रे पड़ी पांग फ्रेंड्स रोम टोटल डिफ्रंटा और अंजु निम्स ब्रेकफास्ट पड़ा इंग एप्ली पाकल इतने अर कपल्क उल्तर और अंपद ग्राम उल्द और मणि ने ना ऊरे वचरें ऊरीर इंडियल ना वड़ी इिक्सि जारती वे कल कप ती ऊती ना नई पेस्टा अरेचर பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட் அரைச்சாச்சு இது இருக்கட்டும் வேற ஒரு பவுல் எடுத்துருங்க அதுல ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திரலாங்க 50 கிராம் உளுந்துக்கு ரெண்டு முட்டை சரியா இருக்கும் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் ஃபோக் ஸ்பூன் இதெல்லாம் பீட்டர் வச்சு நல்லா mix பண்ணிக்கலாங்க ஒரு 1 நிமிஷம் போல கை விடாம mix பண்ணிக்கங்க இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க உளுந்து இதல சேர்த்துறலாம் உளுந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல நல்ல முட்டையோட mix பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்ல சாஃப்ட்டா வரணும் அந்த அளவுக்கு mix பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும் இப்போ இதோடவே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துறலாம் பொடியா நறுக்கனே ஒரு 15 சின்ன வெங்காயம் போல எடுத்துக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லனா நீங்க பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணிக்கோங்க இது போல பொடியா நறுக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதல சேர்த்துறலாம் இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் இது போல இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க இடிச்சிட்டு சேக்கறதுனால அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பொடியா நறுக்கன கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கவேண்டாம் நம்ம அரைக்கும் போது 1/2 கப் தண்ணி ஊத்துறோம் அதுவே சரியா இருக்கும் இது நல்லா ஈவனா mix பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது நல்லா mix பண்ணிட்டு காட்றோம் பாருங்க ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இது நல்ல சரியா இருக்கு இப்போ நம்ம தோசை தவால ஊத்தி எடுத்துறலாம் இப்போ தோசை தவாவும் நல்ல சூடா இருக்கு ஒரு அரை ஸ்பூன் போல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுப்பு வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க ஹைல வைக்க வேண்டாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊத்திட்டு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் ஊத்தாப்ப மாதிரி ஊத்திரலாம் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேல ஒரு அரை ஸ்பூன் போல ஆயில் ஊத்திரலாம். நம்ம இந்த மாதிரி செய்யிறதுனால உளுந்தோட வாசனை வருமானு கேப்பீங்க. கண்டிப்பா வராது. நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டாவும் நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சி மிதமான தீயில ஒரு நிமிஷம் போல வேக வச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டுறலாம். திருப்பறதுக்கு ஈஸியா வரும். ஒட்டாம வரும்ங்க. இப்போ இந்த பக்கம் வேகட்டும். ஒரு நிமிஷம் போல வெச்சிரலாம். உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இப்போ இந்த பக்கமா வெந்திருக்கு எடுத்துறலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இருக்குற மாவுல இத போல ஊத்தி எடுத்துறலாங்க இப்போ நம்ம எடுத்துக்க அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு தோசை கிட்ட கிடைக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் டோட்டல் டிஃபரண்டா இருக்கும் இது வெறுமனே சாப்பிடலாம் தேங்காய் சட்னி கார சட்னியோட ரொம்ப நல்லா இருக்கும் फ्रेंड्स நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक यू